ஜெயா டிவி நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க செஃப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையலை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா தாளிச்ச சாதம். இந்த தாளிச்ச சாதம் நீ நார்மலாக வந்து வீட்டில் ஒரு ஒயிட் ரைஸ் வடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து ரசம் இல்லை காரக்குழம்பு இல்லை சாம்பார் இந்த மாதிரிலாம் பண்ணல. அந்த டைமில் இந்த மாதிரி தாளிச்ச சாதம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். அதே டைமில் சட்டுன்னு ஒரு ரெசிபி கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? தாளிச்ச சாதம் தேவையான பொருட்கள்: சாதம் ஒரு கப்பு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் கால் டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கடாய் வச்சுருக்கோம். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதாவது நீங்கள் நார்மலாக வீட்டில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளி போடுவீங்கள அந்த இடத்துல எந்த அளவுக்கு எண்ணெய் தேவை உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சூடான பிறகு நீங்கள் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட போகிறோம். ஆனால் இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா புரிஞ்சுங்க. எதுக்காக இந்த தாளிப்பை பற்றி இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. இந்த ரெசிபி வந்து தாளிச்ச சாதம். அந்த தாளிப்பு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரெசிபி நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த தாளிப்பு ப்ராப்பராக நீங்கள் போடணும். அதனால் ஃபஸ்ட் நம்ம கடுகு போட ஆரம்பிக்கிறோம். இந்த கடுகு நல்லா புரிஞ்சு விட்டோம். அதுக்கு முன்னாடி இங்கே காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் பாருங்கள், ரொம்ப பொடிசு பொடிசாக 10 காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம். அதே டைமில் உள்ளே இருக்க விதையை எடுத்தாச்சு. விதையோடு போட்டு குக் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினா காரம் அதிகமாகிடும். அதனால் வந்து நீங்கள் வீட்டில் எப்பவுமே பண்ணும்போது சின்ன சின்ன உடச்சிருக்கணும். அதே டைமில் அந்த விதையை ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போது கடுகு நல்லா புரிஞ்சு வருது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா சீரகம் போட ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரதில்ல. இப்போது இந்த காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு தவறு எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு கடலை போடுறீங்களோ நீங்கள் வறுத்து அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா கடக்கு முடக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எக்ஸ்ட்ராவே போடலான்னு சொல்லியிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் அந்த கலர் மாறி இருக்கும். அதாவது கொஞ்சம் அந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும், டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வரணும். ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த காஞ்ச மிளகாய் அந்த ஃப்ரை ஆன பிறகு உங்களுக்கு வந்து அந்த வாசனை நல்லா கொடுக்கும். அதனால தான் காஞ்ச மிளகாய் எப்பவுமே நீங்கள் போட்ட பிறகு லைட்டாக கலர் மாறணும், சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வெங்காயம் போடுறோம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கொஞ்சமாக போடுறோம். அதிகமான வெங்காயம் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணால் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் அதிகமாகிடும், அப்புறம் அந்த தாளிப்போட ஃப்ளேவர் கிடைக்காது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்ட பிறகு இந்த தாளி போட இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வேக வச்ச சாதம். நான் யூஸ் பண்ணுறது பாஸ்மதி ரைஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நார்மல் புனி ரைஸோ அந்த மாதிரி ரைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொன்னி அரிசி இல்லை பச்சை அரிசி இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று தவிர எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தாளிப்போட இந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா தாளிப்பு அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த தாளிப்பு அதுக்கப்புறம் இந்த ரைஸு இந்த காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் அடுப்பு ஆனில் இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கு பிறகும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த அரிசி வந்து கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரைஸ் வந்து அந்த ஈரப்பதம் போய் ட்ரை ஆகும். ட்ரை ஆகும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணும், ரோஸ்ட் பண்ணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நல்லா தாராளமாக
கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரெசிபி ரெடி. ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் இந்த தாளிச்சம் சாதம் எப்படி பண்ணுறது இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ ரெடியான ரெசிபியை அப்படியே இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தாளிச்சம் சாதம் சட்டுன்னு ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் பண்ணலாம். ஆனால் அந்த தாளிப்பு எப்படி போடுறோம், அதே டைமில் 10 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அந்த 10 காஞ்ச மிளகாய் நீங்கள் போடும்போது விதை எடுத்த காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிடணும். அப்போ தான் காரத்தோட அளவு கரெக்டாக இருக்கும். அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு காரமும் அதிகமாகிடும், சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண முடியும். இன்றைக்கி சுவையும் அரைக்கும் இருந்த கமகம சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பை, டேக் கேர்.